குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது செயற்கை நுண்ணறிவு, இயல் 4 செயற்கை நுண்ணறிவு. இந்த இயல் முழுவதுமே இந்த மாதிரியான அறிவியல் நுட்பத்தினுடைய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாடப்பகுதிகளாகட்டும், செயல் பகுதிகளாகட்டும், அடுத்தது துணை பாடம், இது எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய புத்தகங்களை, உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுத்துக்கங்க. தமிழ் புத்தகத்துல இந்த பாடப்பகுதி எடுத்துக்கணும்னா, இயல் 4 இருக்கக்கூடிய பாடப்பகுதி எடுத்துக்கங்க. அந்த பாடப்பகுதியில நம்ம பார்த்தோம்னா நுழையும் முன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுல கொடுத்திருக்க ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் சிந்தனை ஆற்றல் தொழில்நுட்பம். ஒரு எல்லா உயிரினத்திலிருந்து மனிதனை வேறுபடுத்தி சிறப்பித்து காட்டுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிந்தனை ஆற்றல் தான். இந்த சிந்தனை ஆற்றலுடன் இந்த தொழில்நுட்பமும் சேர்ந்து துணை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தோம்னா இந்த அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, ரோபோக்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தோம்னா நம்மளுடைய தினசரி நம்ம வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள் பாருங்க. இந்த ரூபாய் நோட்டுகள்ல பாத்தோம்னா ஒரு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம பாத்தோம்னா ஒரு 15 மொழிகள் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 15 மொழிகளை எதை சொல்லுதுன்னா, இப்ப இந்த ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு வந்து 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய்னா அதேதான் ஒரு ஒரு மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 200 ரூபாய், 200 ரூபாய், 200 ரூபாய் ஒரு 15 மொழிகள்ல கொடுத்திருக்காங்க. இதுல 13வது மொழியாக நம்முடைய தமிழ் மொழியாகப்பட்டுள்ளது உள்ளது. இது ஒரு சிறப்பு தான், 13வது மொழி நம்முடைய தமிழ் மொழி ஆகும். சரி, இந்த 15 மொழிகளுக்குமே சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒரே விஷயம், இந்த 200 ரூபாய்ன்றத எல்லாமே அந்தந்த மொழியில சொல்றாங்க. இந்த மொழிபெயர்ப்பு வேற எங்கெல்லாம் இது பண்றோம் அப்படின்னு பாத்தோம்னா தினசரி நம்ம டிவியில பார்க்கக்கூடிய நியூஸ் விஷயங்களை கூட பார்க்கணும். இப்போ இந்த இந்த மாதிரியான வேலைகள்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நான் இங்கிருந்து பேசுறேன், உங்களுக்கு நான் இங்கிருந்து நம்ம கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன இந்த மொபைல் மூலமா நீங்க பாக்குறீங்க. இதற்கு துணை செய்வதும் இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் தான். இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இன்னைக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து இருக்கிறதாலதான் நம்ம இந்த அளவுக்கு நம்மளுடைய வேகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வேகங்களும் வளர்ந்து இருக்கிறது. சரி, மொழிபெயர்ப்பு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா டிவியில நம்ம பார்ப்போம். இந்த பார்லிமெண்ட்ல வந்துட்டு பார்லிமெண்ட் நடக்கும்போது லோக்சபாவாக இருக்கட்டும், ராஜ்யசபாவா இருக்கட்டும், சபாநாயகர் வந்துட்டு பேசுவார். இந்தியோ அல்லது ஆங்கிலத்திலயோ அவர் பேசுவார். அவர் பேசும்போது மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள், அந்த அமைச்சர்கள்லாம் அங்க இருப்பாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா காதுல ஒரு ஹெட்போன் மாதிரி ஒண்ணு மாட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க மேல இருந்து அந்த சபாநாயகர் பேசக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும்ன்றது கரெக்டானது கிடையாது. அவங்க அவங்க தாய்மொழியில இருக்கும்போது எந்த ஒரு விஷயமுமே நாமும் ஒருத்தருக்கு வந்துட்டு சொல்ல போறோம் அப்படிங்கும்போது மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும், ஆனா நம்மளுடைய மனதுல பதியதோ அல்லது நம்ம சீக்கிரமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா அவங்க அவங்களுடைய தாய்மொழி தான். அப்ப அந்த தாய்மொழியில தான் அவருக்கு சொன்னோம்னா அந்த கருத்துக்களை அவங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறது, அது ரீச் ஆகுறதுலாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ அந்த ஹெட்போன்ல வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய அவங்க மேல அந்த சபாநாயகர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு வந்துட்டு அவங்கவுங்க தாய்மொழியில கரெக்டா போய் ரீச் ஆகும். இதற்கு துணை செய்வது இந்த மொழிபெயர்ப்பு. அடுத்தது பார்த்தோம்னா இசையமைப்பு. இசையமைப்பு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இந்த இசையமைப்பு பார்த்தோம்னா ஒரு காலத்துல இசைக்குன்னு பார்த்தோம்னா மேலத்துக்கு ஒருத்தர் தாளத்துக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி மேலம் போடுறதுக்கு ஒருத்தர், அப்புறமா வந்துட்டு இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஒருத்தர், வீணை வாசிக்கிறதுக்கு ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப காலத்துல எல்லாமே வந்து சுருங்கிடுச்சு, சீக்கிரம் சீக்கிரமா நம்ம செய்யக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல பார்த்தோம்னா ரோபோக்கள், ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் இதெல்லாம் இந்திரன் படம்லாம் நம்ம பார்த்தோம். இந்திரன் படம்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருடங்களுக்கு மேல இருக்கும். அப்ப அந்த 10 வருடங்களுக்கு மேலே உலகம் இப்படி இருக்குமோ அப்படின்றதனுடைய இதுதான். இந்திரனாக இருந்தால் அது ஒரு மனிதன், ஒரு கற்பனையா உள்ள கொஞ்சம் மேல வந்து போயிட்டு ஒரு மனித உருவமாகவே அதுல நமக்கு சித்தரிச்சு காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கும் பார்த்தோம்னா நாம ஒரு சில ஆளே இல்லாத கடைகள்ல இந்த ரோபோக்கள் மட்டுமாக வந்துட்டு நமக்கு வந்து வேலைகள்லாம் செய்யுது அப்படின்னு. அப்போ வணிகத்திலையும் பிசினஸ்லயும் இந்த ரோபோக்கள் நமக்கு உதவுது. இப்ப இந்த COVID-19 பீரியட்ல பாத்தோம்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம், நியூஸ்ல எல்லாம் நம்ம பாத்துக்கோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மருந்து மாத்திரைகள் வந்துட்டு ரோபோக்கள் மூலமாகத்தான் வழங்கினார்கள். ஏன்னா அந்த தொற்று வந்து மற்ற மனிதர்களுக்கும் பரவமோ அப்படின்ற ஒரு பயத்துல இந்த மருந்து மாத்திரைகள் வந்து இந்த ரோபோக்கள் தான் கொடுத்திருந்தது அப்படின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது. இந்த தொழில்நுட்பம் மேலும்
எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்படி எப்படி எல்லாம் பயன்படுதுன்றதுதான் நாம வகுப்புல பார்க்க போறோம். வாங்க குழந்தைங்களே வகுப்புக்குள்ள போலாம். எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்துவிடுவதில்லை. எந்த ஒரு புரட்சியாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு எடுத்த உடனே நம்மக்கிட்ட வந்து சேரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போது இந்த செயற்கை நுண்ணறிவில் வந்துட்டு மின்னணு புரட்சி செஞ்சுருப்பாங்க. அதை பார்த்தோம்னா 1980களில் ஒவ்வொருக்கமான தனிநபர் கணினிகள் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த செயற்கை நுண்ணறிவு. அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே, அதனுள் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. இன்றைக்கி பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா இல்லாத இடங்களே நமக்கு எங்கேயும் கிடையாது. ஒரு ஜவுளி கடையாகட்டும், அல்லது நகைக்கடை, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எங்கே போய் பார்த்தோம்னாலும் சரி, இங்கு வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அப்படி அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது தான் நமக்கு வந்துட்டு நினைவுக்கு வரும், ஓ இங்கே சிசிடிவி கேமரா இருக்குன்னு. அந்த சிசிடிவி கேமராக்குள்ளே பொதிந்திருப்பதும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான். இந்த செயற்கை நுண்ணறிவு நமக்கு வந்துட்டு இந்த சிசிடிவி கேமராவில் மட்டும் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னா, இன்றைக்கி நாம் வழியே தெரியாத ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட கூகுள் மேப் வச்சு நம்ம எங்கே வேணாலும் போயிடலாம். அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நம்முடைய திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறது அல்லவா, அதற்கு காரணமாக இருப்பதும் இந்த செயற்கை நுண்ணறிவே. ஒரு எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு நாம் வந்துட்டு இன்றைக்கி தனியாக இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா நாலு பேர்ட்டன வழி கேட்டு போகிறாங்க. சரி, வழி கேட்குறதுக்கு முடியலன்றவங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு ஃபோனில் அந்த கூகுள் மேப், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த கூகுள் மேப், அதை ஆன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா அதை கரெக்டாக சொல்லுவோம், நம்ம எந்த பக்கம் போகிறோம், சரியான பாதையில் தான் போகிறோமா இல்லையா அப்படின்றதையும் காட்டக்கூடியது இந்த செயற்கை நுண்ணறிவு தான். செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது. இப்போ இன்றைக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த செஸ் விளையாடக்கூடிய இதுங்களை பார்த்தோம்னா மனிதனோட மனிதன் தான் விளையாடணும் அப்படின்றதில்ல, நம்மளுடைய ரோபோக்களும் வந்து இங்கே விளையாடுது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றதாம். அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். ஐபிஎம் எனும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ எனும் மீத்திறன் கணினி அவரோட போட்டியிட்டது. இதில் ஜெயித்தது யார் தெரியுதுங்களா? ஆமாம், போட்டியினுடைய முடிவு நாம் நினைக்கிற மாதிரியே டீப் ப்ளூ தான் வெற்றி வாகையே சூடியது. அப்படி இந்த அளவுக்கு மனிதர்களுடன் போட்டியிட்டு ஜெயிக்கும் அளவிற்கு இந்த ரோபோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய சமையல் வேலை. இன்றைக்கி வந்துட்டு சமையல் வேலைலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கான பார்த்தோம்னா நம்மளுடைய சமையல் வேலையில் நமக்கு உதவி புரிவது இந்த ரோபோக்கள். அடுத்தது நிறைய ஹோட்டலில் பார்த்தோம்னா ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுறது, அடுத்தது வந்துட்டு வந்து மெனு வந்து எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய ரோபோக்களாகத்தான் இருக்குது. செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுகளை விளையாடுகிறது, கண் அறுவை மருத்துவம் செய்கிறது, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. இதழியல் செயற்கை நுண்ணறிவை குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் எனும் மென்பொருள். அதற்கு வேர்ல்ட் ஸ்மித் எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும் வேர்ல்ட் ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். இன்றைக்கி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அமேசான் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அலெக்ஸா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பொருளை பார்த்தோம்னா நிறைய விளம்பரங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பொருள் பார்த்தோம்னா நாம் என்ன சொல்ல போகிறோமோ, அலெக்ஸா ரீட் த மெசேஜ் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு என்ன மெசேஜ் இருக்குமோ, நமக்கு டைம் இல்லைன்னா கூட அந்த அலெக்ஸா என்ன பண்ணும், அதை கரெக்டாக அந்த என்ன யார் நமக்கு எந்த நபர் அனுப்பியிருக்காங்களோ அந்த மெசேஜை அதை ரீட் பண்ணி காட்டும். அலெக்ஸா இந்த பாட்டு போடு அப்படின்னா நாமும் எடுத்து ஃபோன் எடுத்து நம்ம டைப் பண்ணி கொண்டுலாம் சொல்லணும்ல, அந்த ப்ராடக்டை சொல்லிட்டாலே அது அதுக்கான இதுவை கரெக்டாக நமக்கு கொடுத்துரும். இதற்கு காரணமும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான்.
இணையத்திலையும் சரி, இந்த வணிகம் இணையம்ன்றது நம்ம நெட்டில் நெட்டு மூலமாக நம்ம எவ்வளவோ இன்னைக்கு விஷயங்கள், இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியே இருந்து நம்ம எல்லாமே வாங்குகிறோம். ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்துட்டு ஆன்லைனில் தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன்லேயே தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கும் திறந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது? இந்த உலகை இதுவரை மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது, இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. ஆம், சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவும் தீர்மானிப்பதை தான். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா தொழில்நுட்ப வரையறைகளின் படி, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள், அதாவது அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது, யாரும் போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு யாரும் இது பண்ணணும்ல, அதுவே அது கற்றுக்கக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறன் உடையது. ஒளிபடங்கள், எழுத்துக்கள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்பை உடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறார். அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரத்தில் செயல்படுத்தும். ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதை வந்து கரெக்டாக எந்த நேரத்துக்கு வேணும் எப்போ வேணுன்றதை செயல்படுத்தும். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. நம்ம மனுஷங்க மாதிரி அதுக்கு ஓய்வுன்றதே தேவை கிடையாது, அது போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த எந்திரன் படத்தில் நம்ம பார்த்தோம்னா அப்போவே நமக்கு, நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, 10 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா அது வந்து நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த ரோபோ வந்து களைச்சே போகாது, அதுக்கு டயர்டுன்றதே ஆகவே ஆகாது. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பது தான் அதனுடைய சிறப்பு. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் மனிதன் செய்ய முடியாது, நமக்கு இந்த வேலை வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தையும் செய்யக்கூடியது தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது பார்த்தோம்னா மெய்நிகர் உதவியாளர், திறன் பேசிகளில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனை போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றது. நான் போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அலெஸ்கா அப்படின்றது அந்த அமேசான் ப்ராடக்டில் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதெல்லாம். நாம் என்ன சொல்கிறோமோ நம்ம இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை சொன்னது இந்த பாட்டு போடுன்னு. இப்போ நம்ம ரீசெண்ட்னா பார்த்தோம்னா இந்த அலேஸ்கா வந்து எதுலன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு திரைப்படத்தில் கூட, ஏதோ ஒரு திரைப்படத்தில் கூட வரும் இந்த மாதிரியான ஒரு பாட்டு போடும்போது அந்த பாட்டு வந்துட்டு போடும், அந்த அலேஸ்கா அப்படின்ற ஒரு இது, அலேசா அப்படின்ற ஒரு இது. நாம் திறக்க கட்டளையிடுகின்ற செயலியை திறக்கும், நாம் கேட்பதை உளாவியல், அந்த உளாவியல் மூலம் நமக்கு தேடி கொடுக்கும், நாம் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடித்தரும், எந்த கடையில் எது விற்கும் அப்படின்றதையும் நம்ம படிப்பதற்கு எந்த நூல் தேவை அப்படின்றதையும் நமக்கு எடுத்துரைக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா எதிர்காலத்தில் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தேவை நம்மளுடைய பாடி கண்டிஷன் என்ன, நம்ம என்ன மாத்திரை எடுத்துக்கணும், நம்ம என்ன விதமான, இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த மூச்சுத்திணறல் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதையே இந்த கருவிகள் நமக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஆகிடும். அடுத்தது ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு, தற்பொழுது வெளிவருகிற சில உயர் வகை திறன்பேசியின் ஒளிப்பட கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. கடவுச்சொல்லுன்றது பாஸ்வேர்ட், கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது. பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது, அப்போ நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தா தான் ஓப்பன் ஆகும், அந்த இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பழசு. உரிமையாளர் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். முகம், நம்மளோட முகத்தை பார்த்தோம்னா தான் அந்த இது வந்துட்டு ஓப்பன் ஆகும், அந்த மாதிரியான இருக்கிறது. இன்றைக்கி நம்மளோட ஃபோன்லேயே எடுத்துக்கணும்னா, நம்மளுடைய டச் ஃபோன்லேயே எடுத்துக்கணும்னா எவ்வளவோ நமக்கு இன்றைக்கி அட்வான்ஸாக நம்ம வந்துட்ருக்கோம். இன்றைய தொழில்நுட்பம் இது படமெடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்மையை தகவமைத்து கொள்கிறது.
திறன் பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்கள், இன்றைக்கி நிறைய காணொளிகள் தான், வீடியோ கான்ஃபரன்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் வீணாவது தான் நமக்கு தவிர்க்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது வாடிக்கையாளரின் சேவை. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா எனும் உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். ஒரே நிமிஷத்தில் ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்கள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதுக்கான பதிலை வந்து அது சொல்லும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை அது இன்டர்நெட் மூலமா பதில் அளிக்கும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த, இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பேங்க்லேயும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரே ஒரு இந்த இலா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு வந்து போதும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு மட்டும் பதமல்லவா, அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரியான இனி வரப்போகிற காலங்கள்லையும் இந்த செயற்கை நுண்ணறிவு எந்தளவுக்குலாம் நாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதையும் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம பாருங்களேன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா வந்துட்டு நம்மளுடைய உறவினர்களே நமக்கு வந்து ஃபேஸ்புக்கில் தான் வந்துட்டு பெரும்பாலும் ரொம்ப ரிலேட்டடாக இருப்பாங்க. நம்ம வந்துட்டு நேரில் வந்து நம்ம பார்த்துக்குறோமோ இல்லையோ, ஆனால் ஃபேஸ்புக்கில் கரெக்டாக நமக்கு இதுவாகிடும். ஆனால் அவங்களுடைய நம்மளுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே அந்த மாதிரியெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஆனால் இதே நம்ம ஃபேஸ்புக்கில் வரும்போது நம்மளை பற்றின விஷயம், அவங்க பற்றின விஷயம் போட்டுப்பாங்க, என்னோடய பர்த்டே, என்னோடய வெட்டிங் டே இது அந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது, ஓ இன்றைக்கி இவங்களுக்கு பர்த்டேவா, சரி சும்மா ஒரு இது நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுவோமே அப்படின்லாம் நம்ம செய்வோம். இதுக்கு எல்லாமே செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்றது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நாம் எப்படி எதிர்க்க நேரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறோம், பேசும்பொழுது அவங்க அதுக்கான பதில் கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ நாம் வந்து கூகுளில் பண்ணும்பொழுது நம்ம என்ன ரிசர்ச் என்ன சர்ச் பண்ண போகிறோமோன்றதை நம்ம கேட்குறோம். கேட்டவுடனே அதுக்கான பதிலை வந்துட்டு காட்டும், அவ்வளவுதான். ஆனால் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்றது பார்த்தோம்னா அது நமக்கு திருப்பி பதில் கொடுக்கும். நான் என்ன கேள்வி கேட்குறோமோ அது திருப்பி நமக்கு பதில் கொடுக்கும். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்துட்டு நல்லா அட்வான்ஸாகவே இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த பாடத்து மூலமா இன்னும் நம்ம நிறைய இந்த செயற்கை நுண்ணறிவுகளை பற்றி நாம் தெரிஞ்சு நிற்போம். தேங்க்யூ. இப்போ நாம் இதுவரைக்கும் பார்த்த பாடத்திலேயோ இனிமேல் பார்க்க போகிற பாடத்திலேயோ நம்ம நிறைய ரோபோக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதலே சொல்லியிருக்கேன், நம்ம ரோபோக்களை பற்றி தான் நம்ம எல்லாமே சொல்லிட்டு வரோம்ட்டு. சரி, இந்த ரோபோக்கள் அப்படின்றது எப்படி இந்த ரோபோன்ற வார்த்தை வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, காரல் கபக் அப்படின்ற ஒரு செக் நாட்டு அறிஞர் ஒருத்தர், அவர் தான் ரோபோ அப்படின்ற ஒரு சொல்ல பயன்படுத்தினார். 1920 ஒரு நாடகம் வந்து இவர் அமைச்சாரு. அந்த நாடகத்துல ரோபோ அப்படின்ற ஒரு சொல்லை இவர் முதல் முதல்ல பயன்படுத்தினார். ரோபோ அப்படின்னா அடிமை என்பதன் பொருள். ரோபோ என்ற வார்த்தைக்கு பொருள் அடிமை என்பது. அந்த ஒரு நாடகக்குழுல இருக்கும்பொழுது அவர் வந்து அந்த ஒரு ரோபோக்கள் வந்து ஒரு இதுல வேலை செய்யற மாதிரி ஒரு ஹோட்டல்ல அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யற மாதிரி ஒரு ரோபோவை உருவாக்குனாரு. உருவாக்கி அதுக்கு ரோபோன்னு பேர் வச்சு அந்த ரோபோவை வந்துட்டு அந்த இடத்துல வேலை செய்யற மாதிரி எல்லாமே இவர் செஞ்சாரு. இப்படி செய்ய ஆரம்பிச்சது 1920. 20 நமக்கு வந்து இதெல்லாம் வரும்ன்றத முன்னாடியே நமக்கு கணிச்சு சொன்ன மாதிரி தான் இருந்திருக்கலாம் இது. அப்படி வரும்போதுதான் இந்த ரோபோன்ற வார்த்தை பழக்கத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம ரோபோக்கள் சொல்றோம். சரி, இந்த ரோபோக்கள் இனி வரப்போற காலங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இப்போ பார்த்தோம்னா நம்ம நிறைய பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலேயும் சரி வெளிநாட்டுங்களில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது சின்ன குழந்தைங்களை எட்டுமே என்ன பண்ணுவாங்க, இந்த டே கேர் அப்படின்ற ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. 3 குழந்தையிலிருந்தே விட்டுட்டு போகிறவங்களாம் இருக்காங்க, 2 வரைக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து விட்டுட்டு போவாங்க. ஆனால் எதிர்காலத்தில் ரோபோவிடம் இந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக அலுவலகம் செல்லும் பெற்றோர்களை நாம் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, வயதானவர்களுக்கு உதவி செய்கிறது, அவர்களுக்கு உற்ற தோழனாக பேச்சு கொடுப்பது, அவங்கள பார்த்துக்கிற மாதிரி அந்த மாதிரியான ரோபோக்களை நாம் பார்க்க போகிறோம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவுள்ள ரோபோக்களால் மனிதர் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கொஞ்சம் டயர்டாயிடுறது. நம்ம மனுஷங்களாக இருந்தால் என்ன தான் இருந்தாலும் மனிதன் தானே,
அவனுடைய ஒருவனுடைய டயர்ட்னஸ் அப்படின்றது வரும்பொழுது அந்த டயர்ட்னஸ் கூட நம்மளுடைய ரோபோக்களுக்கு, இந்த செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோக்களால் கிடையாது. கடினமான செயல்களை செய்ய முடியும். மனிதன் முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களையும் இது செய்ய முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடியும். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்கிறது. பெரு நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதை மார்க்கெட்டிங் பண்ணவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றன. அடுத்தது பார்த்தோம்னா இந்த விடுதிகள், அதாவது இந்த ஹோட்டலில், அடுத்தது இந்த பேங்க்கில், இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு நம்மளுடைய ரோபோக்கள் வந்து அவங்களுடைய சேவைகளை உருவாக்கும். அவைகளுடைய சேவைகளை அவைகள் வந்துட்டு உருவாக்கும். இந்த ரோபோக்கள் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த ரோபோக்கள் வந்து உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா அப்படின்ற ஒரு நாடு ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது. அந்த ரோபோவினுடைய பெயர் சோபியா அப்படின்றது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வந்து இந்த சோபியாவுக்கு வழங்கியிருக்கிறது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவதும் இதுதான் முதல் முறை. எந்திர மனிதர்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தான். இதெல்லாம் நாம் வந்துட்டு பார்க்கக்கூடிய எல்லா இடத்துங்களுமே, விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில், தற்போது மனிதர் அளிக்கும் சேவைகளில் ரோபோக்கள் அளிக்கும். மேலும் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது, உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றை செய்யும். எதிர்காலத்தில் நம்ம வீட்டுக்கு யாருனா வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களோட விளையாடுவது, அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேடிக்கை காட்டுவது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கூட இந்த ரோபோக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க வேண்டியிருக்கும். இத்தகைய ஊர்திகளை ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, அதன் மூலம் பயண நேரம் குறையும், எரிபொருள் மிச்சப்படும். இத்தகைய மென்பொருள்கள் கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு என்பது கிடையாது, ஏதும் இல்லை. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பலவிதங்கள் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள். செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலேயே வளப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். முதல்ல இந்த தொழில்நுட்பத்தை நாம் யாருமே எடுத்துக்கல. நம்ம முதல்லாம் பார்த்தோம்னா இந்த பேடிஎம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மொபைலில் பே பண்ணுற விஷயங்கள், அப்புறமா வந்துட்டு ஏடிஎம்ல நம்ம இன்னைக்கு பணம் போட்டு எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். தொழில்நுட்பம் முதல் வரும்பொழுது நமக்கு எல்லாருக்குமே முதல் ஒரு பயம் இருக்கும். அதுக்கு அப்புறமா தான் அது பழக பழக தான் அதனுடைய கண்டுபிடிப்புகள் நமக்கு மேலும் மேலும் அறிமுகமாகும்பொழுது தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதனோட நாம் வந்துட்டு ஒத்துப்போவோம். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும்பொழுதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும். நம்மளை நாம் தயார்படுத்திக்கணும். மனித இனத்தில் தீங்குகளில் இருந்து காப்பாற்றவும், உடல் நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும், மருத்துவம் செய்யவும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்மரமாக நடந்து வருகின்றன. எந்த ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்திலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வருது, உடல் நலத்தை நல்லா பாதுகாத்துக்கிறது, அடுத்தது சின்ன ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், நம்ம கேன்சர் அப்படின்ற ஒரு நோய்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு கொடிய நோய் தான். அது வந்து தொடக்க நிலையிலேயே முதல்ல ஸ்டார்டிங்கில் அது ஸ்டேஜ் இருக்கும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எது அப்படின்றதுமே அப்போவே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த மாதிரியான டாக்டர்ஸுங்கெலாம் கூட இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகளில் மும்மரமாக நடந்து வருது. கல்வி அறிவு என்பது ஒரு காலத்தில் வாழ்க்கை முன்னேறுவதற்கு படிக்க தெரிஞ்சால் மட்டும் நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த கல்வி அறிவுடன் மின்னணு கல்வி அறிவையும் மின்னணு சந்தைப்படுத்துதலையும் அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்க வணிகத்தில் வெற்றியடையவும் உதவுகிறது. இன்றைக்கி படிப்புலேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி எல்லா விஷயமே நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கணும்.
படிச்சுட்டு நோட்புக் படிக்கிறதுல போன காலம் போய் இன்றைக்கி நம்ம மொபைலில் படிக்கக்கூடிய காலங்கள் வந்து நமக்கு வந்துருச்சு. நம்ம நிறைய இந்த கொஞ்ச நாளுங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா நிறைய இந்த மீம்ஸ்லாம் பார்த்தோம். நம்ம இப்போ சரஸ்வதி பூஜை வரப்போகுது, புக்கு வச்சு நம்ம பூஜை பண்ணணுமா, செல்ஃபோன் வச்சு பூஜை பண்ணணுமா அப்படின்றதெல்லாம், அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து புக்கும் நமக்கு அவசியம். அதே மாதிரி இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃபோன்களும் நமக்கு அவசியம்ன்ற மாதிரி தான் வந்துருச்சு. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவை பற்றிய அறிவும் 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அறிவும் நம்மை வளப்படுத்த உதவும். இப்போது இதில் வந்து ஒரு பெப்பர் அப்படின்ற ஒரு விஷயம், ஜப்பானுடைய சாஃப்ட் வங்கி உருவாக்கிய எந்திர மனிதன் தான் இந்த பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. வீட்டு வேலை செய்யறதுக்காகவே தனியாக ஒரு வகையான ரோபோக்கள், படிப்பு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தனி வகை ஒரு ரோபோ, பிஸ்னஸ்க்கு லெவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தனி வகை ரோபோ அப்படின்னு கிடைக்குதான். இவை மனிதனின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளில் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா 2016 ஐபிஎம் அப்படிங்கற ஒரு நிறுவனம் வாட்சன் அப்படிங்கற கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவை இது பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த செயற்கை நுண்ணறிவு பார்த்தோம்னா மருத்துவத்துறையில ஒரு சில நிமிடங்கள்லயே ஒரு சிலருக்கு புற்றுநோய் அப்படின்ற ஒரு வியாதியை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுச்சு. வந்திருக்க பேஷண்ட்டுக்கு வந்துட்டு என்ன வியாதி அப்படின்றத ஒரு சில நிமிடங்கள்லயே பார்த்து அலசி ஆராய்ஞ்சு சொல்லிடுச்சு அப்படின்னா. இதே நான் போன இதுலயும் நான் சொல்லியிருக்கேன், இதே ஐபிஎம் நிறுவனம் வந்து டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு ரோபோ ஒண்ணு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. அந்த ரோபோ வந்துட்டு செஸ் விளையாட்டுல, அதாவது சதுரங்க போட்டியில வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய மிக சிறந்த வீராங்கனையா இருக்கிறவரை வந்துட்டு தோக்கடிச்சிச்சு அப்படின்றதையும் நம்ம சொன்னோம். அடுத்தது பார்த்தோம்னா சீனாவில வந்துட்டு பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஒரு 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள்ல வந்துட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டிருக்கக்கூடிய மிஷின்களை வந்துட்டு அவங்க அங்க ரோபோக்களை அவங்க அங்க பயன்படுத்துறாங்க. அந்த ரோபோக்களை தான் வந்துட்டு போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா விதமான ஒரு உதவிகளுமே செய்யுது. அந்த சீன மொழி தெரிஞ்சிருக்குது, அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய வட்டார மொழிகள் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையுமே இவைகள் வந்துட்டு புரிஞ்சுட்டு அவங்களை வரவேற்கிறது, அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றது, அடுத்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன இதுன்றதையும் அந்த எழுதக்கூடிய வேலைகள் சொல்லக்கூடியது, வழி எங்க சொல்றது, ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துக்கு போகணும் கொள்ளணும் அப்படின்றது எல்லாமே ஒரு 50 மருத்துவமனைகள்ல இந்த செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட ரோபோக்கள் தான் வந்துட்டு நமக்கு இங்க வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே எந்த ஒரு அறிவியல் இதுலயுமே நம்ம பாத்துக்கணும்னா நன்மையும் இருக்கும் நமக்கு தீமையும் இருக்கும், நாம நன்மைய மட்டும்தான் எடுத்துக்கணும். அதே சமயத்துல கண்டிப்பா தீமைகள் வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். தீமை என்ன, கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கும், நமக்கு தெரிஞ்சோம்னாதான் நல்லது எதுன்றது நமக்கு தெரியும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம இந்த மொபைல் விஷயத்துல கூட சரி, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் வரும்போது நம்ம அதை பார்க்கணும்ன்ற அவசியங்களே நமக்கு கிடையாது. அது உள்ள போய் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் போனோம்னா ரொம்ப இதுவாயிடும். அந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. அறிவியல் என்பது ஆக்கமும் உண்டு அழிவும் உண்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.